ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீரப்பன் தொடர்பான பதிவுகளை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வீரப்பன் அவர்கள் ஒவ்வொரு முக்கியமான செயல்களை செய்யும் போதும் சோழி போட்டு பாக்குறத வழக்கமா வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சகுனம் கேக்குறது, கடவுளை வணங்குறது, இது எல்லாத்தையும் அவரு மறக்காம கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த பழக்கம் அவருக்கு எப்படி வந்துச்சு, சோழி போட வீரப்பன் யார்கிட்ட கத்துக்கிட்டாரு, அவர் வணங்கின கோவில்கள் எது எது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம். செங்கப்பாடி காடுகள்ல ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த வீரப்பன் வேட்டையில மிகப்பெரிய பிரியரா இருந்தாரு. இதனால அவருக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுல நாட்டம் இல்லாம போச்சு. அப்பதான் வீரப்பனோட தந்தை கூசு முனியசாமி கொளத்தூர்ல இருக்கிற சேவு கவுண்டர் கிட்ட அவரை சேர்த்து விட்டுருக்காரு. அந்த காலகட்டத்துல அந்த பகுதியில சேவு கவுண்டர் வேட்டைக்கு ரொம்ப பிரபலமான ஒருத்தரா இருந்தாரு. சேவு கவுண்டர் கிட்ட நிறைய பேர் வேலையும் பார்த்திருக்காங்க. அந்த சேவு கவுண்டரோட தோட்டம் இப்பவும் கொளத்தூர்ல இருக்கு. அந்த சேவு கவுண்டர் மூலமா தான் வீரப்பன் காட்டுக்குள்ள போனாரு. இப்படி ஒவ்வொரு முறை வேட்டைக்கு போகும்போதும் சேவி கவுண்டர் அந்த பகுதியில இருக்கிற ஒரு கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறத வழக்கமா வச்சிருந்தாரு. அது என்ன கோவில் அப்படின்னா சந்திரையூர் முனியப்பா கோவில். இந்த கோவிலுக்கு முதன் முதலா சேவி கவுண்டர் கூட தான் வீரப்பன் போனாரு. ஆனா அதன் பிறகுதான் அதுதான் தன்னோட குலதெய்வம் அப்படிங்கறது வீரப்பனுக்கு தெரிய வந்துச்சு. அந்த கோவில்ல சொல்ற அருள்வாக்கு அப்படியே பழிச்சதால வீரப்பன் அந்த கோவில்ல உள்ள முனீஸ்வரருக்கு அதிதீவிர பக்தனா மாறிட்டாரு. அது மட்டும் இல்லாம அது தன்னோட குலதெய்வ கோவில் அப்படிங்கறதால வீரப்பன் தன்னோட ஒவ்வொரு வேண்டுதலையும் அந்த கோவில்ல வச்சிட்டு தான் எந்த காரியத்தையும் செய்வாரு. அந்த கோவில்ல வீரப்பன் செய்யற எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறினதால அந்த முனீஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கறத உணர்ந்திருக்காரு. அப்ப அந்த கோவில்ல படையல் போடுற பூசாரியா இருந்தவர் சோழி போட்டு குறிப்பாக்குறதுல கை தேர்ந்த ஒருத்தரா இருந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்துதான் வீரப்பன் சோழி உருட்ட கத்துக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. இப்ப அவரோட மகன் அந்த கோவில்ல படைச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படிதான் வீரப்பன் சோழி உருட்ட கத்துக்கிட்டாரு. வீரப்பன் சோழிய உருட்டிட்டாலே எதிரிக்கு சோழி முடிஞ்சிருச்சுன்னு செங்கப்பாடி மக்கள் சொல்றத இப்பவும் நம்மளால கேட்க முடியுது. காட்டுக்குள்ள தலைமறைவா இருந்த பிறகும் கூட மாதத்துல ஒரு நாளாவது இரவு நேரங்கள்ல இந்த சந்திரையூர் முனியப்பா கோவிலுக்கு வர்றத வீரப்பன் வழக்கமா வச்சிருந்திருக்காரு. தன்னோட மிக முக்கியமான ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த கோவில்ல சோழி போட்டு பார்த்துட்டு சகுனம் சரியா இருந்தா மட்டும்தான் வீரப்பன் செய்வாராம், இல்லனா அத அப்பவே கைவிட்டுருவாராம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த முனீஸ்வரரா இந்த வீரப்பனோட குலதெய்வமான சந்திரையூர் முனியப்பா கோவில் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 1979 வீரப்பன் அவர்கள் தன்னோட சொந்த செலவுல தன்னோட சொந்த ஊரான செங்கப்பாடியில ஒரு பெருமாள் கோவில் கட்டியிருந்தாரு. இந்த கோவிலை பத்தி நாம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோங்கறதால பெரிதா இத பத்தி சொல்ல வேண்டியது இல்ல. அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், ஃப்ரீயா இருக்கிறப்ப பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. அடுத்ததா வீரப்பன் அவர்கள் தலைமறைவாகி அதிகபட்சமா காவல்துறை தேட தொடங்கினதால சத்தியமங்கலம் காட்டு பகுதிக்கு இடம் பெயர்ந்துட்டாரு. இந்த சத்தியமங்கலம் காட்டு பகுதியில ஈரலர் பழங்குடி மக்கள் பெரிய அளவுல வீரப்பனாருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல பெரியதண்டா பகுதியில இருக்கிற ஒசாடப்பன் கோவிலுக்கு வீரப்பன் போயிருக்காரு. அங்க வைக்கப்பட்ட வேண்டுதல்கள் நிறைவேறி போனதால பெரியதண்டா கோவிலுக்கு ஒரு மிகப்பெரிய பித்தள மணியவும் வீரப்பன் செஞ்சு கட்டியிருக்காரு. ஆனா இந்த மணிய கோவில்ல வீரப்பன் கட்டிட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு அங்க வந்த அதிரடி படையினர் அந்த மணிய கலட்டி உபயம் வீரப்பன் அப்படின்னு இருந்த இடத்துல உபயம் திருடன் வீரப்பன் மாத்தி எழுதிட்டு போயிட்டாங்க. அந்த மணி இன்னைக்கும் பெரிய தண்டா ஒசாடப்பன் கோவில்ல ஒரு மரத்துல உயரமான பகுதியில தொங்கிக்கிட்டு தான் இருக்கு, வீரப்பன் என்பவர் வாழ்ந்ததற்கு அடையாளமா. அடுத்ததா பாத்தீங்கன்னா பன்னாரி அம்மன் கோவில். பன்னாரி அம்மன் கோவிலுக்கு வீரப்பன் மிகப்பெரிய பக்தரா இருந்திருக்காரு. பொதுவாவே பெண்களை தெய்வமா வணங்குற வீரப்பன் பெண் தெய்வங்களை வணங்காம விட்டுருவாரா என்ன? பன்னாரி அம்மன் கோவில்ல நடக்கிற ஒவ்வொரு பூசைக்கும் வீரப்பன் அவர்களால நேர்ல போக முடியலனாலும் கோவிலுக்கு தேவையான நிதியை யார் மூலமாவது கொடுத்து அனுப்புவாரு அப்படின்னு சொல்லப்படுது. வீரப்பன் அவர்களை முதன் முதல்ல டிஎஃப்ஓ சீனிவாசன் கைது செஞ்சு கேரள மாநிலத்துக்கு விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அப்ப திரும்பி வரும்போது பன்னாரி அம்மன் கோவில் வாசல்ல நின்னு வீரப்பன் ஜீப்லயே வணங்கி இருக்காரு. ஒன்ன ரெண்டு கையெடுத்து கும்பிட விடாம எனக்கு விலங்கு போட்டுட்டாங்க, இந்த விலங்க எப்படியாவது அவுத்து விடு அப்படின்னு பன்னாரி அம்மன் கிட்ட வீரப்பன் வேண்டிக்கிட்டாராம். அதன் பிறகு அவரு ஜெயில இருந்து விலங்க அவுத்துட்டு தப்பிச்சு வந்திருக்காரு. அப்ப கூட பன்னாரி தான் என் கைவிலங்க கலட்டி விட்டா அப்படின்னு பன்னாரி அம்மனை மனசார உருகி நன்றியும் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டதால பன்னாரி அம்மனை இவரால வணங்க முடியாம போச்சு. அதன் பிறகு அந்த பகுதி காட்டுக்குள்ள இருந்த காட்டு பன்னாரி அம்மன் கோவில இவர் தொடர்ச்சியா வணங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. இப்பவும் அந்த காட்டு பன்னாரி அம்மன் கோவில் அந்த வனப்பகுதியில இருக்கு. ஆனா சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதி அப்படிங்கறதால பொதுமக்களை வனத்துறையினர் அனுமதிக்கிறது இல்ல. அடுத்ததா மாதேஸ்வரன் கோவில். கர்நாடக மாநிலத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே பாலா
மூவாறு பிரிட்ஜ தாண்ட உடனே இருக்கிறது மாதேஸ்வரன் மலை. வீரப்பனவர்களோட சொந்த ஊரான செங்கப்பாடிக்கு பக்கத்திலேயே இந்த கோவில் இருக்கிறதால மாதேஸ்வரனுக்கு அதிதீவிர பக்தரா அந்த பகுதியில் உள்ள பலரும் இருந்திருக்காங்க. இதுக்கு அடையாளமா தான் செங்கப்பாடியில வீட்டுக்கு ஒருத்தருக்கு மாதேஷ் அல்லனா மாதேஸ்வரன் பெயரும் வச்சிருப்பாங்க. நாம சிவபெருமான்னு கும்பிடுறதுதான் கர்நாடக மக்கள் மாதேஸ்வரன் பேர்ல வணங்குறாங்க. இந்த மாதேஸ்வரனுக்கு வீரப்பன் மிகப்பெரிய பக்தராகவும் இருந்திருக்காரு. ஆனா இந்த மாதேஸ்வரன் மலையோட கோவிலுக்கு சொந்தமான கட்டிடத்துலதான் சித்திரவதை முகாம வச்சு தமிழர்களை கர்நாடக வனத்துறையும் அதிரடிப்படையும் சித்திரவதை செஞ்ச கோர காட்சிகளும் நடந்துச்சு. இவ்வளவையும் ஓய இடத்துல வச்சே செய்யறாங்களே மாதேஸ்வரா, இத நீ ஒண்ணுமே கேட்க மாட்டியா அப்படின்னு வீரப்பன் மாதேஸ்வரனுக்கு நடுக்காட்டுல சாபம் விட்ட வரலாறுகளும் நடந்திருக்கு. அடுத்ததா வன ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா செங்கப்பாடியில இருக்கிற காட்டு பகுதிக்குள்ளதான் இந்த வன ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. இது பெருசா ஆலயமாலாம் இருக்காது. ஒரு சின்ன பாறையில அங்கங்க சின்ன சின்னதா ஆஞ்சநேயர் உருவம் செதுக்கப்பட்டிருக்கும். அந்த காலகட்டத்துல இறந்து போன ஒரு வானரத்தை இங்க அடக்கம் செஞ்சு அதுக்கு சின்னதா ஒரு கோவில் கட்டினதா சொல்லப்படுது. காலப்போக்குல இது வனத்துக்குள்ள சிதிலம் அடைஞ்சும் போச்சு. இந்த கோவிலுக்கு ஒரு முக்கியமான வரலாறும் இருக்கு. இந்த வன ஆஞ்சநேயர் கோவில்ல தான் வீரப்பன் முத்துலட்சுமி திருமணமும் 1990 நடந்திருக்கு. அடுத்ததா குண்டமிட்டு முனியப்பா கோவில். தர்மபுரி மாவட்டம் ஒட்டனூர் பக்கத்துல இருக்கிறது தான் இந்த குண்டமிட்டு முனியப்பா கோவில். இந்த கோவில்ல வீரப்பன் வந்து வணங்கிட்டு போயிருக்காரு. இங்க அவரோட குலதெய்வமான சந்திரையூர் முனியப்பா கோவில் மாதிரி அருள்வாக்கும் சொல்லப்படுது. இங்க சொல்லப்படுற அருள்வாக்கு 100% பலிக்கும் அப்படின்னு அந்த பகுதி மக்களால நம்பப்படுது. வீரப்பன் இந்த முனீஸ்வரருக்கு மிகப்பெரிய பக்தராகவும் இருந்திருக்காரு. இந்த கோவில்ல உள்ள முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை என்ன அப்படின்னா இந்த கோவில்ல ஒவ்வொருத்தரும் ஒரு சிலை செஞ்சு வச்சு வணங்கிட்டு வராங்க. இதனால இந்த கோவில்ல 200 மேற்பட்ட சிலைகள் இன்னமும் இருக்கு. ஒரு மாட்டுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிட்டா ஒரு மாட்டு சிலைய சின்னதா செஞ்சு வைக்கிறதா வேண்டிப்பாங்க, உடனே அந்த மாடு குணமடைஞ்சிருமா. ஒருத்தர் ஒரு லாரி வாங்க போறாரு அப்படின்னா அது நல்லபடியா ஓடணும் அப்படிங்கறதுக்காக சின்னதா ஒரு லாரி சிலையவும் செஞ்சு வைப்பாங்க. இது மாதிரி செய்யப்பட்ட 100 சிலைகள் இந்த ஆலயத்துல இருக்கு. இத்தனை ஆலயங்களையும் வீரப்பன் வணங்கிக்கிட்டு தான் வந்திருக்காரு. இன்னைக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லி அரசியல் செஞ்சு காசு சேர்க்கிற கேடுகட்ட கூட்டத்தை விட காட்டுக்குள்ள தலைமறைவா இருந்தாலும் இறை பக்தியோடையும் இறை மீதான பயத்தோடையும் வாழ்ந்த வீரப்பன் அவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆன்மீகவாதி மட்டுமல்ல மனிதநேய பற்றாளரும் கூட.